தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் நான் உங்களுக்கு கார்த்திகேயன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ட்ராய் அறிவிச்சிருக்கிற இன்னொரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் ட்ராய் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நமக்கு தெரியும் ஏற்கனவே ஒரு வீடியோ இது சம்பந்தமா போட்டிருக்கும்னு டீட்டெயிலா ட்ராய் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பிப்ரவரி ஒன்னுல இருந்து என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுதுன்ற விவரங்களை தெளிவாக உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவை நீங்க இது வரைக்கும் பார்க்கணும்னு சொன்னா அதுக்குரிய லிங்க் நான் கீழே டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதை பார்த்து அந்த டீட்டெயில் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க இத திரும்ப திரும்ப சொல்ற மாதிரி இருக்கும் அதனாலதான் அதை பத்தி நான் பேசல இப்ப நேரடியா வந்து ட்ராய் ஒரு அபிஷியல் அபிஷியல் வெப்சைட் ஒண்ணு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க வெளியிட்டு இருக்காங்க அபிஷியல் வெப்சைட் அந்த வெப்சைட்ல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு தான் நான் உங்களுக்கு காமிக்க போறேன் அதுதான் சொல்ல போறேன் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னா உங்க சேனலை நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம் அந்த ஒரு ஒரு சேனலுக்குரிய ரேட் இருக்கும் எந்த சேனல் உங்களுக்கு வேணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை ஃபுல்லா ஒன்னு 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 ஒன்னா தனி செலக்ட் பண்ண செலக்ட் பண்ண மேல வந்து ரேட் இருக்கும் அந்த ரேட் வந்து ஏறிட்டே போகும் எதளவு எந்த அளவுக்கு உங்களுக்கு போதும் நீங்க நினைக்கிறீங்களோ அதோட சேனலை நிறுத்திக்கலாம் இது எதுக்குன்னா ஆன்லைன்ல நீங்க எவ்வளவு செலக்ட் பண்ணா அதனோட ரேட்டு என்னன்ற விஷயங்களை மட்டும் பாத்துக்க முடியும் அதை பார்த்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க உங்களுடைய கேபிள் ஆபரேட்டர் போயிட்டு இந்தந்த சேனலை எனக்கு வேணும்னு சொல்லி நீங்க கேட்டு வாங்கிக்கலாம் அதுக்கு உண்டான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க இது இல்லாம எந்தெந்த சேனல் என்ன ரேட்டு முழு டீடைல் தெளிவா எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அந்த அஃபிஷியல் வெப்சைட் கூட லிங்க்கு நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி அதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம் ட்ராயோடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போகிறீங்க அஃபிஷியல் வெப்சைட்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அவரோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் இதில் நிறைய டீட்டெயில் அவங்க கொடுத்துருக்காங்க ட்ராயோட புதிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னென்ன அப்படின்ற விஷயங்கள்லாம் ஆங்கிலத்தில் அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க இதில் வந்து நம்ம பேமெண்ட் எவ்வளோ பண்ணணும் நூற்றி ஐம்பத்தி மூணுரூவா நம்ம செலுத்தணும் அதுக்கு என்னென்ன சேனல் வருது நூற்றி முப்பது ரூபா ஆக்சுவல் ரேட்டு அதில் ஜிஎஸ்டி சேர்த்து நமக்கு வந்து நூற்றி ரூபாவும் வருது அந்த டீட்டெயில் எல்லாமே அதில் கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாமல் ஃப்ரீ ஃப்ரீ டு ஏர் சேனல் அப்படின்னு சொல்கிறது எஃப்டிஏ அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து மொத்தத்தில் ஐம்பத் ஐநூற்றி முப்பத்தி நான்கு சேனல்கள் இருக்குது மொத்தத்தில் அந்த ஐநூற்றி முப்பத்தி நாலு ஏதாவது ஒரு நூறு சேனல் நாம் செலக்ட் பண்ணிக்கலாம் இதுதான் அவங்க சொல்கிற ஆப்ஷன் இதனால் எம்ஆர்பி எவ்வளோ அதனுடைய டீட்டெயில் எவ்வளோன்ற விவரங்களை இதில் தெளிவாக சொல்லியிருக்காங்க அந்த டீட்டெயில் தான் இது நீங்கள் பொறுமையாக அதை படித்து பார்த்துக்கோங்க இப்போ நம்ம உள்ளே போகலாம் அதுக்கே கெட் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அந்த கெட் ஸ்டார்டட் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நேம் கேட்கும் இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் பேரை கொடுத்தாலும் கொடுத்துக்கலாம் அல்லது ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த ஆப்ஷன் போயிடலாம் இதில் வந்து நம்மளுடைய ஸ்டேட் எந்த ஸ்டேட்டு கேட்குறாங்க அந்த ஸ்டேட் இங்கே கொடுத்தாலும் கொடுங்க இதுவும் ஆப்ஷனல் தான் இதே நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன் அடுத்தது லேங்குவேஜ் கேட்குறாங்க லாங்குவேஜ் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக ஹிந்தி இங்கிலீஷில் இருக்கும் தேவனா நீங்கள் மாற்றிக்கலாம் இல்லைனா அதையும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஏன்னா இது எல்லாமே ஆப்ஷனல் 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 இருக்கிறது எல்லாமே நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது ஒன்றும் ப்ராப்ளம் வராது அடுத்தது ஆப்ஷனல் ஹெச்டியாக எஸ்டியில் வேணுமான்னு கேட்கும் அதையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஃபைனலாக இந்த பேஜுக்கு உள்ளே வந்துடும் உள்ளே வந்ததுக்கப்புறம் இது தான் வந்து டோட்டல் அதனுடைய ஹோம் பேஜ் அந்த ட்ராயோடைய அஃபிஷியல் வெப்சைட் ஹோம் பேஜ் இந்த ஹோம் பேஜில் அவங்க ஃபில்டர் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க என்னென்ன சேனல் வகை இருக்குது எவ்வளோ ப்ரைஸ் அதனோடய ப்ராட்காஸ்டர் என்ன அதனோட லாங்குவேஜ் அது எல்லா எல்லா டீட்டெயிலும் அவங்க கொடுத்துருக்காங்க இதில் நாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து அவங்க நமக்கு இந்த இந்த இன்டர்ஃபேஸ்க்கு உள்ளே வந்தது உடனே நமக்கு டேட்டைலாம் கொடுத்துருப்பாங்க சில விஷயங்கள் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுவர் செலெக்ஷன் ப்ராக்கெட்டில் இருபத்தஞ்சி அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி சேனல் ஆல்ரெடி செலக்ட் பண்ணியிருக்காங்க அவங்க டிஃபால்ட்டாக வச்சுருக்காங்க இது இல்லாமல் இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா டோட்டல் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் நம்ம செலக்ட் பண்ணணும் நம்ம சேனலை அது எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னா நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இருபத்தஞ்சு சேனலை பொறுத்தவரை அவங்க டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க மீதி எழுபத்தஞ்சு சேனல் நமக்கு தேவை அந்த எழுபத்தஞ்சி சேனலும் வந்து நம்ம ஃப்ரீ சேனலாக செலக்ட் பண்ணிக்கினா பெட்டர் ஏன்னா மொத்தம் நூறு சேனல் ஃப்ரீ சேனல் நம்ம செலக்ட் பண்ணணும் நூறு சேனலில் எ இருபத்தஞ்சி சேனல் அவங்களே கொடுத்துட்ருக்காங்க மீதி இருக்கிற எழுபத்தஞ்சி சேனல் நம்ம எடுத்துக்கணும் இந்த எழுபத்தஞ்சி சேனல் எடுக்கிறது நீங்கள் ஃப்ரீ டு ஏர் சேனல் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதுக்குள்ளே போய் நீங்கள் எடுத்துக்கலாம் ஃப்ரீ டூ ஏர் சேனல் அப்படின்றது இந்த பக்கத்தில் இருக்க பாருங்கள் செகண்ட் ஆப்ஷன் ஃப்ரீ டூ ஏர் சேனல் அதை நான் வந்து இப்போ செலக்ட் பண்ணுறேன் அதை செலெக்ட் பண்ணினா உங்கள் கீழே அந்த ஃப்ரீ சேனல் எல்லாமே வந்திருக்கும் அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட முந்நூறுக்கும் மேற்பட்ட ஃப்ரீ சேனல்கள் இருக்குது கிட்டத்தட்ட ஐநூறு சேனல்க்கு மேலே இருக்குது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதுலேருந்து நீங்கள் ஏனி செவன்ட்டி ஃபைவ் சேனல்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணணும் எழுபத்தஞ்சு சேனல் உங்களுக்கு பிடிச்ச சேனல் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணி முடிச்சிங்கன்னு சொன்னால் அந்த இருபத்தஞ்சி அப்படின்ற அந்த சேனல் வந்து சேனலோட நம்பர்ஸ் வந்து ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லி மாறிடும் கீழே இருக்கிற ரேட்டு மாறாது இது நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபான்றது அது அப்படியே இருந்துகிட்டே இருக்கும் இந்த இடத்துல நீங்கள் நல்லா கவனிக்கணும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்குற அந்த ரேட்டில் இந்த இருபத்தஞ்சி அப்படின்னு ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க எழு எழுபத்தஞ்சு சேனல் நீங்கள் ஃப்ரீ சேனல் செலக்ட் பண்ணிங்கன்னா நூறு ஆகிடும் நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா இது மாறாது இது அப்படியே இருக்கும் இதோட ஓகேன்னு சொன்னால் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம் இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒரு சேனலை இந்த இடம் நல்லா கவனிச்சுங்க இதுதான் ரொம்ப முக்கியம் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒரு சேனல் அதாவது நூற்றி ஓராது சேனல் நீங்கள் செலெக்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த நூற்றி ஓராது சேனலுக்குரிய அமௌண்ட் எவ்வளவோ அது வந்து நூற்றி ஐம்பத்தி நாலு கூட ஆட் ஆகும் உதாரணத்துக்கு நீங்கள் செலெக்ட் பண்ணுற சேனலோட ரேட் வந்து பத்து ரூபா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் செலக்ட் பண்ணுற ரேட்டு பத்து ரூபான்னு சொன்னால் இங்கே நூற்றி அறுபத்தி நாலு ரூபா வரணும் ஆனால் நூற்றி அறுபத்தி நாலு ரூபா வராது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணுற ரேட்டு ஒரு பத்து ரூபா ப்ளஸ் அதனுடைய சர்வீஸ் டாக்ஸ் ஒரு இருபத்தஞ்சு ரூபா இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த இடத்துல ஆட் ஆகும் எதுனால் நம்ம ரூபா சேனல் செலக்ட் பண்ணாலும் ஏன் வந்து அதிகமாக ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி அவங்களோட அவங்க டீஃபால்ட்டாக கொடுக்குறது நூறு சேனல் நீங்கள் அதையும் மீறி ஒரு சேனல் எக்ஸ்ட்ரா எடுக்கிறீங்க நூற்றி ஓராவது சேனல்னு சொல்லும்பொழுது அந்த சேனலோட ரேட்டு ப்ளஸ் சர்வீஸ் டேக்ஸ் இந்த சர்வீஸ் டேக்ஸ்ன்றது அந்த ஒரு சேனலுக்கு மட்டும் கிடையாது நூறுலேருந்து நூற்றி இருபத்தஞ்சாவது சேனல் வரைக்கும் நீங்கள் எதை செலக்ட் பண்ணாலும் அந்த அதே சர்வீஸ் டேக்ஸ் தான் வரும் அதாவது அந்த இருபத்தி ரூபா தான் வரும் உங்களுக்கு இதுதான் முக்கியம் ஏன்னா அவங்க அடுத்து நீங்கள் இருபத்தஞ்சு சேனல் செலக்ட் பண்ணாலும் ஒரு ஒரு சேனலுக்கும் சர்வீஸ் டாக்ஸ் எடுக்க மாட்டாங்க சர்வீஸ் டாக்ஸ்ன்றது ஒரு தடவை தான் எடுப்பாங்க அதாவது ஒரு சேனலுக்கு ஒரு தடவை எடுப்பாங்க அப் டு இருபத்தஞ்சு சேனல் வரைக்கும் தான் இது கணக்கு இருபத்தஞ்சி சேனலுக்கு மேலே போனீங்கன்னா திரும்ப ஒரு இருபத்தஞ்சி ரூபா சர்வீஸ் சார்ஜ் ப்ளஸ் அந்த சேனலோட சார்ஜஸ் இந்த மாதிரி எடுப்பாங்க இதுதான் அவங்க வச்சிருக்கிற இது ட்ரிக்ஸ் இந்த ட்ரிக்ஸை பயன்படுத்தி தான் நமக்கிட்ட அவங்க காசு இப்போ அதிகமாக வாங்கிட்டுருக்காங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது நீங்கள் நூறு சேனலில் வந்து நான் நூறு கட்டாயம் ஃப்ரீ சேனலில் தான் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது நீங்கள் வந்து உங்கள் விருப்பம் தான் அவங்க இருபத்தஞ்சி கொடுத்துட்டாங்க மீது எழுபத்தஞ்சி சேனலில் ஒரு ஐம்பது சேனல் மட்டும் நீங்கள் ஃப்ரீ சேனல் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஐம்பது சேனல் நீங்கள் ஃப்ரீ சேனல் எடுத்துகிட்டீங்க இன்னொரு இருபத்தஞ்சி சேனல் செலக்ட் பண்ணணும் அந்த இருபத்தஞ்சி சேனல் நீங்கள் பணம் கட்டி எடுக்க வேண்டிய சேனல் நீங்கள் எடுத்துறீங்க அதாவது அவங்க கணக்குன்னாலும் நூறு சேனல் இருக்கணும் அதுதான் கணக்கு அந்த நூறு சேனலுக்கு நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபாய் ஆனால் நீங்கள் ஐம்பது சேனல் செலக்ட் பண்ணிட்டு மீதி இருக்கிற இருபத்தஞ்சி சேனலை செலக்ட் பண்ணும்பொழுது ஒரு ஒரு சேனலுக்கு ரேட்டு வந்து கூடு கூடு கூடிட்டே வரும் கூட்டிகிட்டே வரும்பொழுது இந்த நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபாய் அது கிராஸ் பண்ணி போகும் அது சாரி நூறு சேனல் அது கிராஸ் பண்ணி போகும்பொழுது உங்கள் சேனலோட நம்பர் ஆஃப் எண்ணிக்கை அந்த எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா நூறு சேனலை தாண்டும் பொழுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சர்வீஸ் சார்ஜ்லாம் சேர்ந்து வரும் அதர்வைஸ் உங்களுக்கு அந்த சேனலோட காஸ்ட்டு மட்டும் தான் நூறுக்குள்ளே இருக்கும்போது வரும் நூறுக்கு மேலே போகும்போது மட்டும்தான் அந்த சர்வீஸ் சார்ஜு இருபத்தஞ்சி சேனலுக்கு சர்வீஸ் சார்ஜு அந்த ஒரே சேனலில் அவங்க வாங்குவாங்க இதுதான் இதனுடைய ரேட் உங்களுக்கு இது டீட்டெயில் இன்னும் புரியல தெளிவாக புரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த வெப்சைட்டோட லிங்க்கை நான் டெஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக டீட்டெயிலாக படித்து பாருங்கள் தெளிவாக எல்லா விவரங்களும் உங்களுக்கு க்ளீனாக கொடுத்துருக்காங்க இது மக்களுக்கு நிறைய வகையில் புரியாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால இப்போ புரியறதுக்காக அந்த மாதிரி தெளிவாக கொடுத்துருக்காங்க எந்தெந்த சேனல் எவ்வளோ ரேட்டுன்ற விஷயங்கள்லிருந்து என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஒரு இண்டிவிஜுவல் சேனலாக செலக்ட் பண்ணிங்கன்னா ஃப்ரீ சேனலில் செலக்ட் பண்ணிக்கலாம் அது ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது நீங்கள் பெய்டு சேனல் க செலக்ட் பண்ணும்பொழுது ஒரு பேக்கேஜாக எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லது உதாரணத்துக்கு கலர்ஸ் ஹெச்டி சேனல்லாம் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா பேக்கேஜே எட்டு ரூபா தான் இது பெரிய காஸ்ட்டாக வரப்போகிறது கிடையாது ஆனால் நீங்கள் வந்து ஸ்டார் நெட்ஒர்க் எடுக்கிறீங்க பேக்கே ஒரு பேக்கேஜில் எடுக்கிறீங்க இப்போ உதாரணத்துக்கு சன் நெட்ஒர்க் எடுக்கிறீங்கன்னா டோட்டல் பேக்கேஜு எட்டு பே சேனல் எட்டு பே சேனலும் சேர்த்தே நாற்பது ரூபா தான் வாங்குறாங்க ஆனால் சன் டிவி மட்டும் நீங்கள் தனியாக இருத்தீங்கன்னா அது மட்டுமே பத்தொம்பது ரூபா வரும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது இந்த எல்லா விஷயங்களும் இதில் தெளிவாக இப்போ அவங்க கொடுத்துருக்காங்க சுருக்கமாக சொல்லணுன்னா ஒ ஒரே ஒரு விஷயத்த நீங்கள் நல்லா கவனிச்சுங்க முக்கியமாக நீங்கள் நீங்கள் செய்கிறது ஃப்ரீ டு ஏர் சேனலாக பார்த்து எழுபத்தஞ்சு சேனலை செலெக்ட் பண்ணிக்கங்க இருபத்தஞ்சி அவங்க டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க நூற்றி ஐம்பத்தி ரூபா முடிஞ்சிருச்சு நீங்கள் பே சேனல் எக்ஸ்ட்ரா வாங்கணும் அப்படின்னிங்கன்னா ஒரு சேனல் நீங்கள் வாங்கினா அந்த சேனலுக்கு ரேட்டு ப்ளஸ் சர்வீஸ் டேக்ஸை சேர்த்து தான் நீங்கள் கட்டியாகணும் இது வந்து நம்மளுடைய தலையெழுத்தாக மாறி இருக்கு இதுதான் இன்றைக்கி நிலமை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள்ல ஸ்ட்ரைக்லாம் நடந்துகிட்ருக்கு போராட்டங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க கேபிள் ஆப்ரேட்டர் எல்லாருமே இதுக்கு விளைவு வந்து எப்படி வரப்போகுதுன்னு தெரியல ஆனால் ட்ராய் வந்து இதில் வந்து வெ வெளியில் வர மாதிரி அவங்க தெரியல அவங்க ஸ்ட்ராங்காக கட் இருக்கிறாங்க ஏன்னால் இப்போ இந்த சைட்டானது லேப்டாப் இன்னும் உங்கள் லேப்டாப்லேயோ அல்லது சிஸ்டத்துலேயோ நீங்கள் அக்சஸ் பண்ண முடியும் அதெல்லாம் மொபைல்லேயும் அக்சஸ் பண்ண முடியும் நான் இப்போ உங்களுக்கு மொபைலில் தான் காமிச்சிட்ருக்கேன் போல் மொபைல்லையும் அக்சஸ் பண்ணிக்க முடியும் இதில் வந்து பே பண்ண முடியாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த ஆன்லைன்லேயே நீங்கள் பே பண்ண முடியாது ஆன்லைனில் எந்தெந்த சேனல் உங்களுக்கு வேணும் நீங்கள் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிட்டு எவ்வளோ ரேட் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்கள் கேபிள் ஆப் ஆப்ரேட்டரை கூப்பிட்டு எனக்கு எந்தெந்த சேனல்லாம் கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் ஒரு தெளிவு வரணும் எல்லாருக்கும்ன்றதுக்காக தான் அந்த இந்த சைட்டை அவங்க கிரியேட் பண்ணி நமக்காக கொடுத்துருக்காங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு இது எப்படி இருக்குன்றதை நீங்க பார்த்து தெரிஞ்சு நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க ட்ராய் வெளியிட்டு இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இந்த அபிஷியல் வெப்சைட் இதை பத்திய முழு விளக்கங்கள் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் முக்கியமா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் இதை பத்தி தெரியாம தவிச்சிட்டு இருக்காங்க நல்லா எனக்கு எனக்கும் தெரியுது ஏன்னா நிறைய பேர் ஏன்ட்டிங் கேட்டிருக்காங்க கமெண்ட்லையும் கேட்டிருக்காங்க அதுக்குள் விளக்கங்களை அளவுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் இது தொடர்பான எந்த வீடியோக்கள் வந்தாலும் உடனடியாக உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் நீங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்